நம்ம கனடிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அவர்கள் இப்போ சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, வயிற்றில் ரத்த கசிவு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வெளிநாடு போயிட்டு சர்ஜரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்களை அமெரிக்கா கூட்டி போகிற ஒரு ஐடியாவில் இருந்தார். ஆனால் விசா கிடைக்காம பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்கள் கிளம்பாமல் இருந்தார். இந்த ஒரு விஷயத்தை அறிஞ்ச சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஆரோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் சிம்பு சார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியாக டிஆரோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடியுமே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து டிஆர் அவர்களை சந்திச்சுட்டு போயிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்களுக்கு விசா கிடச்சிருக்கு, இன்னும் ரெண்டு நாட்களில் கிளம்ப போகிறாங்க. ப்ராபப்ளி கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்திருக்கு. அங்கே அவர் கூட அவரோட மனைவி உஷா அவர்கள் மற்றும் மூத்த பையன் சிலம்பரசன் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே கூடவே இருக்க போகிறாங்களாமா. சர்ஜரி முடிஞ்சு டிஆர் அவர்கள் கம்ப்ளீட்டாக குணமாகிற வரைக்குமே சிம்பு அவர்கள் கூடவே இருந்து பார்த்துக்க போகிறாராமா. அண்ட் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருக்காரு, புது ப்ராஜெக்ட் எதையுமே தொடாமல் வச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் சிலம்பரசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட தந்தை முழுசாக குணமானால் கடவுளுக்கு முட்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காராமா. ரீசன்ட் டேஸாகவே சிலம்பரசன் அவர்கள் கடவுள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. இமயமலைக்கு போகிறது, வெளியிலலாம் இயற்கையோடு பயணிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட பேருக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்மேன் சிம்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னோட தந்தைக்காக சிம்பு முட்டை போடுறது உறுதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 19ஆம் தேதி சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகியிருந்தார். இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. சிம்பு அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாராமா, நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது, நீங்கள் உள்ளரே பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டு மாத்திரையும் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபுட்டையே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்ததுனால டிஆர் அவர்களோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. அண்ட் அவரோட பழைய ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஒல்லியாகியிருக்காரு. சிஎம் சார் மீட் பண்ண ஃபோட்டோலையுமே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வீக்காக இருந்தது நல்லாவே தெரிஞ்சு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவரை வெளிநாட்டுக்கு கூட்டி போயிட்டு சர்ஜரியை முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் சிலம்பரசன் அவர்கள் இருந்தார். அண்ட் விசா ப்ராப்ளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வெளில போக முடியாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்களுக்கு விசா கிடச்சாச்சு, கூடிய சீக்கிரமே அவரை வெளிநாட்டுக்கு கூட்டி போயிட்டு சர்ஜரி முடிச்சுட்டு டிஆர் அவர்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் அவங்கள திரும்பி கூட்டி வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. இதையுமே தான் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தார். சீக்கிரமாக அவரோட சர்ஜரி முடிக்கணும், டிஆர் அவர்கள் பழையபடி அதே ஃபார்மோட அடுக்குமொழி வசனத்தோட அந்த டான்ஸோட நம்மளை ஸ்டேஜில் வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஒரு ஆசையுமாவே இருக்கு. இது நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.